ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த பிராண்ட் சிமெண்ட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சிமெண்ட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த பிராண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பிராண்ட் வந்து ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சில பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ எந்த மாதிரி பிராண்டா வந்து வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லயே வந்து அதிகமாக யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் தான். அதே மாதிரி விலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம பிரிக் ஒர்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வெறும் வந்து செங்கல் கட்டடத்தில் மட்டும் அந்த வேலைக்கு மட்டும்தான் வந்து நம்ம பிரிக்கை யூஸ் பண்றோம். ஆனால் இந்த சிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்றோம். அதாவது பிரிக் ஒர்க் பண்றப்போ மார்ட்டர்ல யூஸ் பண்றோம், கலவையில யூஸ் பண்றோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் போடுறப்போ வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் போடுறப்போ வந்து இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்றோம். இது எல்லா இடத்துலையுமே வந்து பிளாஸ்டிக் பண்றப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிமெண்ட்டை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதிகமான காஸ்ட் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் தான். ஏன்னா வந்து நம்ம அக்ரிகேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம மணல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூனிட்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் அப்படி விற்கிது அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான காஸ்ட் ஆகுது. ஒரு மூட்டையே வந்து 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ ஒரு 10 மூட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நமக்கு 4000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து வருது. ஸோ அப்போ அந்த சிமெண்ட் வந்து நமக்கு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா பேக்குமே வந்து ஒரு 50 கிலோ பேக்ல தான் வருது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிமெண்டோட பிராண்டை பொறுத்து நமக்கு காஸ்ட்டும் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம செட்டிநாடு சிமெண்ட்டோ இல்லை அல்ட்ராடெக் சிமெண்ட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு மூட்டை வந்து 400 ரூபாயிலிருந்து 450 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா, இதே பிரியா சிமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 370 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுலேயே வந்து நம்ம நிறையா வந்து சிமெண்ட் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து நிறைய லோக்கல் பிராண்ட்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ அந்த மகா சிமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு நிறைய லோக்கல் பிராண்ட்ஸும் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த பிராண்டோட வாங்கலாமா அப்படிங்கறதான் வந்து நிறைய பேர்த்திட்ட டவுட்டா இருக்கு. ஸோ இப்போ இதில் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதோட செட்டிங் டைம் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது எவ்வளோ நேரத்தில் வந்து செட் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து இனிஷியல் செட்டிங் டைம் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு செட் ஆகுது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு ஹார்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து சிமெண்ட்டை வந்து நம்ம நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதோட ஃபைன்னஸ். ஸோ இதெல்லாத்தையும் வந்து வச்சு கால்குலேட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத, எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த பிராண்டை வாங்குறது வந்து நமக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், செட்டிநாடு சிமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல பிராண்டாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் ராம்கோ சிமெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிநாடு சிமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குவாலிட்டியை வந்து நல்லாவே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மற்ற சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி இல்லை அப்படின்னு கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்க இதை கம்பேரிஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாப் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டாப் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராம்கோ எடுத்துக்கலாம். ராம்கோல சூப்பர் கிரேட் இருக்குது, ராம்கோலே கார்த்தின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் ராம்கோல சூப்பர் கிரேட் நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் வந்து நல்லாவே இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செட்டிநாடு சிமெண்ட்டும் வந்து நமக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த மூணு பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி நம்ம கஸ்டமருக்கு ரெஃபர் பண்றதும் வந்து இந்த பிராண்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டால்மியா, JSW, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரியா சிமெண்ட் இருக்கு, பென்னா சிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய சிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, ACC சிமெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓகே, நம்ம அதை வந்து நம்ம ரெஃபர் பண்றோம். பட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கொட்டேஷன்லயே போட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒன்று அல்ட்ராடெக் இல்ல வந்து செட்டிநாடு சிமெண்ட் இல்ல பாத்தீங்க அப்படின்னா டால்மியா இல்ல வந்து ராம்கோ. ஸோ இதுல ராம்கோலயே சூப்பர் கிரேட் இருக்கு, அது வந்து ரேட் அதிகம். ராம்கோலயே காத்தி இருக்கு, அது வந்து ரேட் குறையும். ஸோ இப்போ நம்ம ராம்கோ சூப்பர் கிரேட் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஸோ உங்களுக்கு இந்த டாப் பிராண்ட் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு சிமெண்ட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஹை பட்ஜெட் வீடு இல்லாம லோ பட்ஜெட்ல கட்டுறீங்க அப்படின்னா நீங்க சிமெண்ட்டை வந்து நீங்க பெருசா பிராண்டை பார்க்க வேண்டியது இல்லை. பட் வந்து நம்ம நார்மலா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கட்டுறீங்க, ஒரு 20 லேக்ஸ் மேல கட்டுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அல்ட்ராடெக்கோ இல்ல வந்து செட்டிநாடு சிமெண்ட்ஸோ இல்ல வந்து ராம்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.